தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். தனது மூன்றாவது மகளும் காதல் திருமணம் செய்து கொண்ட சோகத்தில் தென்காசி மாவட்டத்தில் மனமுடைந்த தந்தை தற்கொலை செய்து கொண்டார். புளியங்குடி பேச்சியம்மன் தெருவில் வசித்து வந்த 64 வயதான மாயாண்டி என்பவரின் இரண்டு மகள்கள் காதல் திருமணம் செய்து கொண்டனர். மூன்றாவது மகளின் திருமணத்தையாவது தனது விருப்பப்படி நடத்த வேண்டும் என்று மாயாண்டி ஆசைப்பட்ட நிலையில் அவரும் உறவினர் ஒருவரை காதலித்து கடந்த 28 தேதி திருமணம் செய்து கொண்டார். இதனால் மிகவும் துயரமடைந்த மாயாண்டி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவள்ளூர் அருகே கொரோனா ஊரடங்கால் பறிமுதல் செய்யப்பட்ட 197 மதுபாட்டில்களை தலைமை காவலரே கள்ளச்சந்தையில் விற்க முயன்றது அம்பலமாகியுள்ளது. பெரியபாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்த விஜயன் என்பவர் பாஸ்கர் என்ற நபரிடம் 197 மதுபாட்டில்களை வழங்கி சட்டவிரோதமாக விற்பனை செய்யுமாறு கூறியுள்ளார்.